பச்சிமாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமாம் நகருளானே அரங்கமாம் நகருளானே எல்லாம் வெல்ல ஸ்ரீமன் நாராயணுடைய பாதங்களை பணிந்து கப்பிட்டல் தரிசனத்தின் ஊடாக ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்போம். நாம் கிருஷ்ண பரமாத்மா இந்த மண்ணிலேயே பிறந்து பல செய்திகளை சொல்லியிருக்கிறார் என்று நாம் நேற்று தினம் சிந்தித்தோம். கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரம் மண்ணிலே மனிதனாக வாழ்கின்ற ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு செய்திகளை சொல்லுகின்றது. இந்த உலகிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையான இயல்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். எல்லா மனிதனுடைய இயல்பும் ஒரே மாதிரியாக அமைந்திருப்பதில்லை. ஆனால் இந்த இயல்புகள் வேறுபட்டிருந்தாலும் அந்த இயல்புகளுக்கிடையே நல்ல குணங்களும் இருக்கிறது, தீய குணங்களும் இருக்கிறது. இந்த தீய குணங்கள் எம்மை அழிக்கும், நல்ல குணங்கள் எம்மை வாழ்விக்கும். எனவே நாம் வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது எம்மிடத்திலே தீய குணங்களும் இருக்கிறது, நல்ல குணங்களும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது தீய குணங்களை நாங்கள் மேம்படுத்தி கொள்ளாமல் நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளுதல் வேண்டும் என்றொரு செய்தியைத்தான் இந்த கிருஷ்ண பரமாத்மா உலகிலே வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் கூறியிருக்கின்றார். அவருடைய அவதாரத்தை பற்றி சொல்லும்போது சொல்கின்றார், அதர்மம் எப்பொழுது தலையோங்குகிறதோ அப்பொழுது அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் யுகந்தோறும் அவதாரம் செய்கின்றேன். எனவே உலகத்திலே அதர்மம் தலையோங்கும், தர்மம் இருக்கும், ஆனால் தர்மந்தான் நிலை நிற்கும், அதர்மம் அழிக்கப்படும் என்ற ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார். ஆனால் எங்களுக்கு மனித வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது அதர்மந்தான் மேலோங்கி இருக்கிறது, அதர்மந்தான் நல்லாக இருக்கிறது என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. இது மனித வாழ்க்கையிலே எல்லோரும் கண்டு மிகவும் வேதனைப்படுகின்ற விடயமாக அமைந்திருக்கிறது. உதாரணமாக வாழ்க்கையிலே பொய் சொல்லி மற்றவனை ஏமாற்றி வாழுகின்றவர்கள் நல்லாக இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே மற்றவனை தாழ்த்தி மற்றவனை காலை இழுத்து விழுத்தி மேம்பட்டவனாக இருக்கிறதை பார்க்கிறார்கள். மற்றவனை துன்பப்படுத்தி மற்றவனுடைய வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படுத்தவன் நல்லாக இருக்கிறது மாதிரி தெரிகிறது. இவ்வாறு வாழ்க்கையில் நாங்கள் பல்வேறு விடயங்களை பார்க்கின்ற பொழுது இந்த அதர்ம வழிதான் மேலோங்கி இருப்பது போல் தெரிகின்றது. எனவே நாங்கள் உண்மையை சொல்லி வாழ்ந்தால், தர்மத்தின்படி வாழ்ந்தால் இழிவானவர்களாக, கீழ்மைப்பட்டவர்களாக, தாழ்மைப்பட்டவர்களாக வாழ்கிற வாழ்க்கை முறை ஏற்படுகிறது. எனவே இந்த தாழ்மையான வாழ்க்கையை விட மேலான வாழ்க்கை வாழ வேண்டுமாக இருந்தால் அதர்ம வழியிலே வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனை பல பேருக்கு ஏற்படுகிறது. அங்கே வாழ்க்கையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் வாழ்க்கையிலே பல விடயங்களை பார்க்கின்றீர்கள். நாளாந்த வாழ்க்கையிலே அதாவது ஊழல்னு சொல்லி சொல்வார்கள், யாரும் இந்த கையூற்றாக பணத்தை பெற்று அவர்கள் நல்லாக கார் வாங்கி வீடு வாங்கி சந்தோஷமாக இருக்கிறார்கள். மேல் மாடி கட்டி அவர்கள் வாழும் பொழுது நாங்கள் நினைக்கிறோம், நாங்களும் அப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கின்றோம். இதே போல தான் சில பேர் பொய் சொல்லுவார்கள், ஒரு நல்லது சரியானதை சொல்ல மாட்டார்கள். ஒரு விடயத்தை சொல்லுகிற பொழுது எங்களை ஏமாற்றி சில பிழையான கருத்துக்களை சொல்லி பிழையான வழியிலே வழிப்படுத்தி தங்களை வளர்த்து கொள்வார்கள். இவ்வாறு வளர்த்து கொண்டு தங்களை பெருப்பித்து கொண்டும் தங்களுடைய வாழ்க்கை முறைகளை மேன்மைப்படுத்தி கொண்டும் வாழுகிற ஒரு முறைமை இருக்கிறது. இதை பார்த்த பல பேருக்கு அத்தகைய வாழ்க்கை தான் நல்லது, நாங்கள் தர்மத்தின்படி வாழாமல் அப்படி வாழ்ந்துவிட்டால் நாங்களும் நல்லாக வாழலாம் தானே என்று சிந்திக்கின்ற ஒரு முறைமை இருக்கிறது. எனவே இந்த சிந்தனைகளை காலத்து காலம் ஏற்பட்டிருக்கிறது. இதைத்தான் எங்களுடைய பாகவதம், எங்களுடைய புராண கதைகள், எங்களுடைய சமயங்கள் எல்லாவற்றிலேயும் எல்லா இடங்களையும் தேவர்களும் வருவார்கள், அசுரர்களும் வருவார்கள். அங்கே யார் மேம்பட்டிருப்பார்கள்? அசுரர்கள் மேம்பட்டு நிற்பார்கள், தேவர்கள் ஒடுங்கி அடங்கி விழுந்து வணங்கி கொண்டு இருப்பார்கள். அசுரர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் மிக கச்சிதமாக மிக சிறப்பாக செய்துவிட்டு இந்த தேவர்கள் எல்லாரையும் ஆட்டி படைப்பார்கள். எனவே தேவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள், தர்மத்தை செய்தார்கள். ஆனால் தர்மத்தை செய்யாத, அதர்மத்தை செய்கின்ற அசுரர்கள் மேலோங்கி நிற்க இந்த தர்மத்தை செய்த தேவர்கள் அடங்கி ஒடுங்கி இருக்கிற ஒரு நிலைமை உலகத்திலே இருந்தது, இருக்கின்றது, இருக்கப்போகிறது. இது உலக இயல்பு, உலக நியதி.
அவ இந்த உலக நியதியிலே எப்பொழுதும் அதர்மம் மேலோங்கி நிற்கும், தர்மம் ஒடுங்கித்தான் இருக்கும். ஆனால் இறுதியிலே தர்மந்தான் நிலைத்து நிற்கும், அதர்மம் அழியும் என்ற ஒரு செய்தியை கிருஷ்ண பரமாத்மா உலகத்துக்கு கூறியிருக்கின்றார். எனவே எங்களுடைய சமய நூல்களிலே கந்த புராணமாக இருக்கலாம், அல்லது திருவிளையாடல் புராணமாக இருக்கலாம், அல்லது பெரிய புராணமாக இருக்கலாம், எந்த புராணங்களும் மக்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் துயர்களும் வந்து கொண்டுதான் இருக்கும், அதர்மங்கள் மேலோங்கித்தான் இருக்கும். ஆனால் அந்த அதர்மங்கள் மேலோங்கி தீய சக்திகள் மேலோங்கி இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு சக்தி வந்து, ஒரு தெய்வீக சக்தி வந்து அந்த அதர்மத்தை அழிக்கும், நிறுத்தும், தர்மம் நிலை பெறும், தர்மமே தலை காக்கும் என்ற செய்தி எல்லா இடங்களிலும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த புராணங்கள் சொல்லுகின்ற கதைகளை நாங்கள் வெளிப்படையாக எடுத்துவிட்டு அதை பற்றி நாங்கள் விமர்சனம் செய்வது எந்த வகையிலும் பொருந்தாது. உதாரணமாக நான் ஒரு கந்த புராணத்தை எடுத்துக்கொள்வோமா இருந்தால், கந்த புராணத்திலே சூரபத்மன் இருந்தார், முருகப்பெருமான் தோன்றினார், வேலாலே அந்த மலையை பிளந்தார், சூரன் தோன்றினான், சூரனை அவர் வேலாலே கிழித்த பொழுது அந்த சூரன் கீழே விழுந்தான், டண்டாக பிளந்தது, மயிலாக சேவலாக மாறியது என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அப்பொழுது எல்லோரும் சிறியவர்கள் கேட்பார்கள், ஏன் இப்படி முருகன் போர் செய்வான், முருகன் நெத்திருந்தாலே சூரனை அழித்திருக்கலாம் தானே என்று. இந்த கேட்கின்ற கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி, இவ்வாறான கேள்வியில் கேட்கப்படுகின்ற பொழுது அங்கு சூரன் என்ற ஒரு தன்மை சொல்லப்படுவது சூரன் வேறு எங்கும் அல்ல, நான் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சூரன் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் எங்களுக்குள்ளே இருக்கின்றான். சூரத்தன்மை அசுரத்தன்மை எங்களுக்குள்ளே இருக்கிறது, ஆணவம் மேலோங்கி இருக்கிறது, மற்றவனை மதிக்காத தன்மை மேலோங்கி இருக்கிறது, மேலாவளை மதிக்காத தன்மை இருக்கிறது. எனவே நான் தான் பெரியவன், உலகத்திலே என்னென்ன சொல்ல கேட்டுத்தான் எல்லாரும் வாழ வேண்டும், என்னுடைய நான் காலால் எழுதுவதை எல்லாரும் தலையால் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் எல்லாரிடத்திலேயும் இருக்கிறது. அது சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், நாங்கள் சொல்லுகிற வாக்குத்தான் பெரிய வாக்கு. நாங்கள் சொல்லுகின்ற வாக்குக்கு யாராவது மாறாக கதைத்தால் அவர்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்ற சிந்தனை சாதாரணமாக எல்லா மதத்திலேயும் இருக்கின்றது. அப்போ எல்லா மதத்திலையும் இருக்கின்ற இந்த சூரத்தனம், இந்த அசுரத்தனம் எப்படி இருக்கும் என்பதை அங்கே சூரபத்மன் மூலமாக காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த சூரபத்மன் என்ற அசுரன் அந்த தேவர்களை அழைத்து அங்கே உபதற்கு ஒரு கட்டளை இடுகின்றான், நீ என்ன செய்கிறாய், என்ன வேலை செய்கிறாய், உனக்கு இனி இந்த வேலை கிடையாது, இங்கே வரவன் நாளைக்கு நீ போய் மீன் வாங்கி தேவர்களை பதில் சொல்கின்றார், இந்திரனை பதில் சொல்கின்றார், நீ நாளைக்கு அவர் தேவர்களுக்கு தலைவன், தேவர்களுக்கு குரு. அப்படிப்பட்ட இந்திரனை சொல்கிறார், நீ நாளைக்கு போய் எல்லா மீன் வாங்கி கொண்டு வந்து ஒவ்வொரு வீடு வீடாக கொடுக்க வேண்டும், யார் எதை செய்யக்கூடாதோ அதை செய்விப்பான். அவ்வாறு செய்விப்பதன் மூலம் தன்னுடைய அந்த தலைமைத்துவத்தை, தன்னுடைய ஆளுமையை நிலைநாட்ட முற்படுகின்றான். எனவே ஒருவனுக்கு எது இயலுமோ, எது அவனுக்கு வாய்க்குமோ அதை கொடுத்து செய்விப்பதான் தர்மம். அவனுக்கு எது செய்ய முடியாதோ அதை செவிக்க செய்து, அதை செய்ய முடியாத இல்லாமல் அவனை வருத்தி துன்புறுத்தி அவனை அடக்கி ஆளுகின்றதான் அசுரத்தனம். எனவே தேவர்களுக்குள்ள குணம் என்ன, தெய்வீக குணம் என்ன, அவள் செய்கிற காரியங்கள் என்ன என்பதை உணர்ந்து இந்த சூரபத்மன் அவளுக்குரிய கடமைகளை செய்வித்திருப்பானாக இருந்தால் அவன் நல்ல தலைவனாக மாறியிருப்பான். இன்றைக்கு எங்களுடைய தலைமைத்துவம் சொல்கிற விடயம், ஒருவனத்திலே ஒரு நிறுவனத்திலே தலைவராக இருக்கின்றவர் அந்த யார் யாரிடம் என்னென்ன வகையான இயலுமைகள் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது என்பதை முதல்ல இனம் காண வேண்டும். அந்த இயலுமைகளையும் திறமைகளையும் ஆற்றல்களையும் இனங்கண்டு அந்த இயலமைகளையும் ஆற்றலையும் வளப்படுத்தக்கூடிய வகையில், வளர்க்கக்கூடிய வகையில் கடமைகளை கொடுத்தால் அவர்கள் அந்த தொழிலே மிளிர்வார்கள், நிறுவனம் வளர்ச்சியடையும், வெற்றி அடையலாம். நாங்கள் அப்படி இல்லை, அவன் அப்படி கொடுத்தால் வளர்ந்து விடுவான், என்னை மிஞ்சி விடுவான், பிறகு நாளைக்கு எனக்கே அவன் கொள்ளி வைத்து விடுவான் என்று சிந்தித்து அவனுக்கு எது இயலாதோ, அவனுக்கு எது முடியாததோ அதை கொடுத்து நீ இதை செய்யவில்லையல்லவா, உனக்கு ஒன்றுமே சரி வராது என்று அவனை துரத்தி விடுகின்ற, விரட்டி விடுகின்ற ஒரு இயல்பு இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்றது. நீங்கள் எல்லாரும் கண்ணாலே பார்க்கின்றோம். இப்படி உலகத்திலே அழிவு சக்தி, அதாவது மனதிற்கு மனிதனுடைய சக்திக்கு அப்பால் பட்டு ஒரு அழிவு சக்தி ஒரு மனிதனை வலுப்படுத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு மனித சக்திக்கு அப்பால் பட்டு விலங்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டுமென்று சிந்திக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. இவை இந்த அழிவு சக்தியிலிருந்து
இறைவன் எங்களை காப்பாற்றுவான், தர்மம் நிலைநாட்டப்படும், தர்மம் காக்கப்படும் என்ற செய்தியை மக்களுக்கு கூற வேண்டும். எனவே அந்த அசுர சக்திகளை அழிப்பதற்கு இறைவன் வருவான் என்ற செய்தியை நாங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த இறைவன் பற்றி சிந்தனை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி இன்று நாம் நிறைவு செய்வோம். வணக்கம்.